Hi friends, Assalamualaikum. Welcome to Banu Samayal. இன்னைக்கு நான் செய்ய போகிறது கேரளா வெள்ளைப்புட்டு. இந்த புட்டு செய்ய 10 நிமிஷமே அதிகம்தான். நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வெள்ளை மாவு வறுக்கிறத போட்டிருக்கேன். மேலே கார்டில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அந்த வறுத்த வெள்ளை மாவு வச்சு தான் இந்த புட்டு செய்ய போகிறேன். மாவு வீட்டில் இருந்தாலும் என்ன செய்கிறது எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த புட்டு நம்ம குறைஞ்ச நேரத்தில் டேஸ்ட்டாக செய்யலாம். இந்த புட்டு செய்ய தேவையான பொருள் மாவு 2 கப். இந்த 2 கப் மாவில் 3 புட்டு செய்யலாம். 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். துருவிய தேங்காய் 1 சின்ன கப். ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் மாவு போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவை கிளறி விடுங்க. மாவு உதிர உதிர இருக்கட்டும். ரொம்ப தண்ணி ஊற்றினா மாவு தண்ணியாக ஆகிடும். பாருங்கள், இப்படி இருக்கட்டும். இந்த மாவை இப்போது 2 நிமிஷம் ஊற வைங்க. 2 நிமிஷம் கழித்து நல்ல மாவை மெதுவாக உருட்டி விடுங்க. மாவில் கட்டிகள் இருக்கும், அதையெல்லாம் உருட்டி விடுங்க. அப்போ தான் புட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த புட்டை உங்களுக்கு 2 விதமாக செஞ்சு காட்ட போகிறேன். முதல்ல டம்ளரில் கொஞ்சம் 1 பொடி மாவு போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துருங்க. தேங்காய் பூ சேர்த்துட்டு மாவை கொஞ்சம் தேங்காய் பூ மேலே போட்டு லேசாக அழுத்தி விடுங்க. அப்போ தான் டம்ளரில் உள்ள புட்டு இட்லி கொப்பரையில் வச்சு நம்ம தட்டும்போது உதிராமல் வரும். இதை பாருங்கள், இப்போ இட்லி கொப்பரையில் வச்சு நான் தட்ட போகிறேன். பாருங்கள், டம்ளர் ஷேப்புக்கு வந்துருச்சு. எப்படி சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதை அவிய விட்டுருங்க. ரெண்டாவது கொலா புட்டு செஞ்சு காட்டுறேன். புட்டு குழல எடுத்துட்டு முதல்ல உள்ள அடப்பு போட்டுருங்க. அப்புறம் 1 பொடி மாவு, கொஞ்சம் தேங்காய் பூ இப்படி மாற்றி மாற்றி சேர்த்துடுங்க. சேர்த்து புட்டு குழல் நிரம்பினோடனே இப்போ இதை நீராவியில் வச்சு அவிச்சிருங்க. 5 நிமிஷத்தில் புட்டு ரெடி ஆகிடும். பாருங்கள், புட்டு குழல்ல புட்டு வந்து ஆவி வெளியே வருது. இட்லி கொப்பரையில் உள்ள புட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சூடாக எடுத்து பரிமாறுங்க. புட்டு குழல்ல உள்ள புட்டை இப்படி மெதுவாக எடுத்து தட்டில் வச்சு மெல்லமாக எடுத்துருங்க. பாருங்கள், நம்ம வெள்ளை புட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சூடாக இருக்கும்போதே சீனி போட்டு சாப்பிடுங்க. நீங்கள் கேரளா ஸ்டைலில் சாப்பிடணுன்னா சிறுபயிறு அப்பளம் வச்சு சாப்பிடலாம். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரளா வெள்ளை புட்டு ரெடி. லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.